விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி, பிரதமர் நரேந்திர மோடி தியானம் மேற்கொள்வதற்காக விவேகானந்தர் மண்டபம் வந்தடைந்துள்ளார். மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு தியானத்துக்காக தில்லியில் இருந்து விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்த பிரதமர் அங்கிலிருந்து ஹெலிகாப்டரில் மாலை 4:35 கன்னியாகுமரிக்கு வந்தடைந்தார். கன்னியாகுமரி சுற்றுலா மாளிகையில் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு ஹெலிகாப்டர் தளத்தில் இருந்து கார் மூலம் பகவதி அம்மன் கோயிலுக்கு சென்றார். அங்கு அவருக்கு பூரண குடும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. பகவதி அம்மன் கோயிலின் கோயில் நிர்வாகம் சார்பில் பகவதி அம்மன் புகைப்படம் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது. பகவதி அம்மனை மோடி தரிசித்துவிட்டு கார் மூலம் படகு இல்லத்துக்கு சென்று தனிப்படகில் விவேகானந்தர் மண்டபத்தை அடைந்தார். பிரதமர் மோடி விவேகானந்தர் தியான மண்டபத்தில் அமர்ந்து தியானத்தை தொடங்குகிறார். June 1 பிற்பகல் 3 வரை தொடர்ந்து 45 நேரம் தியானத்தில் இருப்பார் என்றும், தியானத்துக்காக மோடி 2 இரவு விவேகானந்தர் மண்டபத்தில் தங்குகிறார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையொட்டி தியான அரங்கில் புதிதாக குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் தங்குவதற்காக அங்குள்ள அறை ஒன்றிலும் குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் விவேகானந்தர் மண்டபத்தில் சுகாதாரம் மற்றும் மருத்துவ துறையினரும் தேவையான ஏற்பாடுகளை செய்துள்ளனர்.